salt loses its saltness. It no longer be good and no longer be used. நீ உன்னுடைய தன்மையை, உன்னுடைய தனித்தன்மையை, உன்னுடைய உப்புத்தன்மையை, உன்னுடைய திறத்தன்மையை இழந்துவிட்டால் நீ எதற்கும் பயனுடையவனாக ஆக மாட்டாய். The salt will be trampled by men. இந்த உப்பை தூக்கி போட்டு நாம் இப்படி மிதிச்சுட்டு போயிடுறோமா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இயற்கை உன்னை கையாண்டு கொள்ளும். மனிதனே அனைத்துமாக இருந்தால் இருந்த போதிலும் கூட தன்னைத்தானே தான் தாழ்த்தி கொள்கிறான். நீ முதலில் உன்னை உயர்த்திக்கொள். உன்னுடைய உடைமைகளை உயர்த்துவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக நீ உன்னை உயர்த்திக்கொள். உன்னை உயர்த்துவது என்பது தரையில் இருப்பவன் இப்பொழுது நாற்காலியில் இருப்பதல்ல, இது உன்னுடைய உடைமை. உடைமையால் இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறாய். You are raised because of your property, not because of you. And your own rise is being judged by the by the eternity. இந்த பிரபஞ்சத்தில், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலையில் இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு லேயர் என்று கூறுவார்கள், ஒரு இடம், ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We think we live on the earth. நாம் இந்த பூமியில், இந்த நெல்லையில், இந்த பகுதியில், இந்த வீட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உடல் தான் இங்கு வாழ்கிறீரே தவிர நீங்கள் இங்கு வாழவில்லை. உங்களுடைய வாழ்க்கை என்பது இந்த ராஜ்யத்தில் இருக்கிறது, இந்த பிரபஞ்ச ராஜ்யத்தில் இருக்கிறது, பூமி ராஜ்யத்தில் அல்ல. உன்னுடைய உடல் பூமி ராஜ்யத்தில் இருக்கிறதே தவிர நீ இந்த பிரபஞ்ச ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உன் உடைமையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்ல. உன்னுடைய பொருளிலோ, அதிகாரத்திலோ, சுற்றத்திலோ, அல்லது வாழ்க்கை இன்பத்திலோ கிடைக்கக்கூடியது அல்ல அது. உன்னில் ஏற்படக்கூடிய உயர்வு தாழ்வுகள், உன்னுடைய ஏற்படக்கூடிய உயர்வுகள் இந்த பிரபஞ்ச ராஜ்யத்தில் உன்னை உயர்த்தி கொண்டிருக்கும். உன்னில் ஏற்படக்கூடிய தாழ்வுகள் இந்த பிரபஞ்ச ராஜ்யத்தில் தாழ்த்தி கொண்டிருக்கும். இங்குதான் உன்னுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர உன்னுடைய புகழிலோ அல்லது பொருளிலோ அல்ல அந்த வாழ்க்கை. ஆக வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். அது மனிதன் என்பது மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம். சிறு 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 விஷயங்களில் நாம் நம்மை இழந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் துன்பப்படுவது மட்டுமல்ல, பிறருக்கும் நாம் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தி ஃபஸ்ட் தர்மா, தி ஃபஸ்ட் தர்மா இன் தி வேர்ல்ட், in the eternal, is not to do unto others. பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பதுதான் முதல் தர்மம். முதல் தர்மம் என்ன? Do not to do unto others. இரவு 12 மணிக்கு படுக்கையில் நீ தூங்காமல் படுத்திருந்தால் உன்னுடைய மனைவி தூங்க இயலாது. உன்னுடைய மனைவி தூங்க நீ அனுமதிக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிழை, மிகப்பெரிய ஒரு பாவம். மேட்டர் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் வி டிஸ்டர்ப் ஈவன் தி நெய்பர்ஸ் இன் ஓவர் நைட், நாட் அலோவிங் யுவர் லைஃப் பார்ட்னர் டு ஸ்லீப் இஸ் எ சின், இஸ் எ கிரேட் சின். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு காலையிலிருந்து இப்ப வரைக்கும் எத்தனை பேரு கஷ்டம் கொடுத்துருப்போங்க நினைச்சு பாருங்க. நீங்க நிச்சயமா உள் சாட்சியை வச்சுட்டு நீங்க போட்டீங்கன்னா நீங்க பெரிய பட்டியல் வரும், ஒரு தவறு இல்லை. இந்த பட்டியல் நாளுக்கு நாள் குறையட்டும். Let a day come and there is no name there. எதுவும் எழுதாத ஒரு பட்டியல் ஒரு நாள் வந்துவிட்டால் யூ வில் பி கால்டு தி பியூர் இன் ஹார்ட், தென் யூ கேன் சி தி காட், தென் யூ ஆர் பிளஸ்ட். பிளஸ்ட் ஆர் தோஸ் ஹூ ஆர் இன் பியூர் இன் ஹார்ட், ஃபார் தே வில் சி காட். மனம் என்பதும் உன்னுடைய வெளிப்பாடு, மனம் என்பதும் நீ அல்ல.
உடல் என்பது அதுக்கும் வெளிப்பாடு. ஒரு அரசர் இருந்தார்னா அரசர் கோட்டை கோட்டையா வச்சிருப்பார் இல்லையா? இப்ப நீங்க பாருங்க, பிரைம் மினிஸ்டர் நேத்திக்கு வந்தார் இங்க திருச்சிராப்பள்ளிக்கு, பாதுகாப்பு கொடுத்தாங்க. எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? 5 அடுக்கு பாதுகாப்பு. ஸோ ஒரு பெரிஃபெரி லேயர், அடுத்த ஒரு இன்னர் லேயர், அடுத்த ஒரு இன்னர் லேயர், அடுத்த ஒரு இன்னர் லேயர், அதுக்கப்புறம் இன்னர் கோர் லேயர். அது அவரை சுற்றி கொஞ்சம் பேர் துப்பாக்கி வச்சுட்ருப்பான். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து ரைட் ஃப்ரம் நம்ம ரோட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் நிற்கிறான் இல்லையா, அது வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, தி லேயர். அதே மாதிரி அவுட்டர் லேயர் இஸ் தி பாடி. அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் தான் உன்னுடைய மைண்ட். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் தான் உன்னுடைய குணங்கள். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய லேயர் தான் நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய கையாளக்கூடிய திறன். ஆல் லேயர் நாட் ஆஃப் யூ, அது எதுவும் நீ அல்ல, உன்னுடைய குணம் கூட நீ அல்ல. நீ நல்ல மனிதன் என்று எடுத்துக்கொள்வதற்கு கூட உனக்கு உரிமை இல்லை, இது ஒரு குணம். தீய மனிதனுக்கும் நல்ல மனிதனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்னுடைய கோணத்தில். அவன் ஒரு திசையில் இருக்கிறான், அவன் இரவை பார்க்கிறான், நீ பகலை பார்க்கிறாய், அவ்வளவுதான் வேறுபாடு. அவனுக்கு திருட்டு என்பது அவனுடைய தொழில், உனக்கு பேங்கில் எவ்வாறு தொழில் இருக்கிறதோ அதே போது அவனுக்கு தொழில் அது. இது ஒரு கோணம், அது ஒரு கோணம், கோணம் மாறப்பட்டிருக்கிறதே தவிர அவனில் மாற்றம் இல்லை. ஆக இங்கு மாற்றம் தேவை, தி இன்னர் கோர் நாட் தி பெரிஃபெரி. உடலில் மாற்றம் தேவையில்லை, உடலை உன்னால் மாற்ற இயலாது, குணத்தை மாற்ற இயலாது. நீ முயற்சி எடுக்கலாம், நடிக்கலாம், மாற்றலாம், பல்வேறு முயற்சிகள் இருக்க, யூ கேன் பி மோர் அவேர் டு பி தட். இருந்தாலும் உன்னுடைய இயல்பில் இருந்து உன்னால் மாற இயலாது. யூ கேன் டேக் ஆல் சார்ட் ஆஃப் எஃபர்ட் டு பி அலர்ட், பட் யூ வில் பி யூ இஸ் ஒன்லி. எவ்வளவு நேரம் நீங்க விழிப்பா இருப்பீங்க? உன்னுடைய இயல்பு மாறாத வரைக்கும், உன்னுடைய இயல்பு தன்மை மாறாத வரைக்கும் உன்னில் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. நீ உன்னுள் சென்று விட்டால் அனைத்தும் மாறிவிடும். நாம இப்ப இருக்கிறது எல்லாமே பிரைம் மினிஸ்டருடைய அவுட்டர் கோர்ல இருக்கக்கூடிய ஒரு லேயர், அந்த லேயர் தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இது வெரி வெரி அவுட்டர், தி பாடி இஸ் வெரி வெரி அவுட்டர், வெரி ஸ்கின் கவர்ட், வெறும் தோல். இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, வெறும் ஸ்கின் கவர்ட். அண்ட் தி கேரக்டர் அண்ட் யுவர் மைண்ட், யுவர் தாட் ப்ராசஸ், யுவர் அப்ரோச். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட், ஐ எம் டாக்கிங் அபவுட் யூ. ஜனனம் உன்னுடைய உடலுக்கு அல்ல, உனக்கு. நீ உடல் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாய். உடல் ஒரு வாகனமே தவிர உடல் அல்ல நீ. குணம் உன்னுடைய வெளிப்பாடே தவிர குணம் அல்ல நீ. எண்ணம் உன்னிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு புகை மண்டலமே தவிர எண்ணம் அல்ல நீ. உன்னை பார்ப்பதற்கு நீ எங்கும் செல்ல வேண்டியதில்லை. உன்னை பார்ப்பதற்கு, உன் உடலை பார்ப்பதற்கு கண்ணாடி வேண்டும். உன் குணத்தை பார்ப்பதற்கு உறவுகள் வேண்டும். உன்னை பார்ப்பதற்கு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும்தான் தேவை. நீயும் உன்னுள் செல்வதாக இருந்தால் மட்டும்தான் உன்னை காண முடியுமே தவிர உன்னை தவிர்த்து வேறு எங்கு சென்றாலும் உன்னை காண இயலாது. தியானத்தால் மட்டுமே நீ உன் அகத்தே செல்ல முடியும், உன்னை நீ நெருங்க முடியும். தியானத்தால் மட்டும்தான் உன்னை நீ நெருங்க முடியும்.
இந்த தியானத்தையும் நாம் எவ்வளோ நேரம் செய்கிறோம்? ஒரு 15-20 நிமிஷம் செய்கிறோம். ஸோ 15-20 நிமிஷம் அதுவரைக்கும் நடந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கே 15 நிமிஷம் பத்தாது. நீங்கள் ஃப்ராங்காக சொல்லுங்கள், 20 நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன வரும்? அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் தானே ஞாபகம் வரும். அது காலையில் யாராவது ஒரு காய்கறிக்காரன் வந்துட்டு போயிட்டா போகிறோம், ஒரு கீரைக்காரன் வந்துட்டு போயிட்டா போகிறோம், தீந்து அதோட தீந்து அவன் 10 ரூபாம்மா, இவங்க 9 ரூபாம்பாங்க, 1 ரூபாய்க்கு பெரிய போராட்டம் ஆகி கடைசியில் 10 ரூபா கொடுத்தா வாங்கியிருப்பீங்க. தியானம் என்னாச்சு? அடுத்த நாள் வரட்டும், அவன்கிட்ட என்ன, அவன் என்னென்ன சொல்லுவான், நம்ம என்னென்ன பதில் சொல்லணும், இதெல்லாம் தியானத்தில் ஓடும். ஓடுதா இல்லையா? எஸ் எஸ் இட்ஸ் ரியல். இது இப்படி தான் இருக்கும். மனம் இஸ் சோ காம்ப்ளெக்ஸிட்டி, மைண்ட் இஸ் சோ காம்ப்ளெக்ஸ் அண்ட் மைண்ட் இஸ் சோ ஃபாக்ஸ்னஸ். எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருக்குதோ அவ்வளவு தந்திரத்தன்மையும் நம்முடைய மனசுக்கு இருக்கு. உங்க மனசுக்குள்ள தந்திரத்தன்மையை நீங்க இன்னும் யாரும் பார்க்கல, அதான் எல்லாரும் சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அது நீங்க அதுல தப்பிச்சு போகும்போது அது என்னென்ன தந்திரம் பண்ணுன்னு தெரியும். ஏன்னா நீங்க எல்லாருமே மனோமயக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்கீங்க. நீங்க எல்லாருமே உங்க மனசு சொல்றதான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால உங்க மனசு உங்களை ஆட்சி பண்ணிட்டு உங்களை ஒரு சேவகனா வச்சுட்டு அது இப்போ உங்கள்கிட்ட ராஜ நடை போட்டுட்டு இருக்குது. இப்போ நீங்க கொஞ்சம் உங்க மனசை தூக்கி உங்க காலுக்குள்ள தூக்கி போட்டு பாருங்க, அப்பதான் அது அவ்வளவு தந்திரமும் பண்ணும். நீங்க பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் அவ்வளவு தந்திரமும் பண்ணும். போய் சொல்லும், நம்பாதே இந்த தத்துவம்லாம் பொய்னு சொல்லும், தியானம் பண்ணாதே அது பொய் சொல்லும். தியானத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. தியானிக்காத நாள் உண்ணாத நாள் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்பர் சொல்லுவார் ஒரு இடத்துல, இந்த வார்த்தையை நீங்களும் சொல்லியிருப்பீங்க நிறைய இடங்கள்ல, பேசாத நாளெல்லாம் அப்படின்னா என்ன? வாயை திறந்து தமிழ்ல பேசாத நாளெல்லாம் இல்லை, நான் உன்னோடு ஜீவிக்காத நாள், உன்னோடு நான் உறவாடாத நாள், எதுவுமே நான் வாழாத நாள். எப்போ என்னோட நான் உறவாட முடியும்? நான் இங்கே என்னுடைய அவுட்டர் வேர்ல்டுலேருந்து இன்னர் வேர்ல்டுக்கு போனாதான். அப்போ என்னுடைய கண்ணு காது இந்த 5 இந்திரியங்களை நான் வந்து என்ன ஷட் பண்ணாதான், க்ளோஸ் பண்ணாதான் நான் உள்ளே போக முடியும். அதுக்கு பேர் தானே தியானம்னு சொல்றது இல்லையா? தியானத்தில் மட்டுமே தான் நான் ஈசனோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஈசனோடு நான் பேசாத நாள் எல்லாமே நான் இந்த பூமியில், அதாவது 6வது அறிவு பெறாத நாள் என்று நான் வைத்துக் கொள்கிறேன். ஆக தியானம் பண்றதுக்கு நீங்க ஒரு நேரத்தை எல்லாம் தனியா ஒதுக்காதீங்க. உங்களுக்கு 10 மணி ஆபீஸ் போக வேண்டிய இருக்கு, 9 மணி ஆபீஸ் போக வேண்டிய இருக்குன்னா 3:30-4 மணிக்கு யாரும் எந்திக்க கூடாதுன்னு இந்த லோகத்துல சொல்லல இல்லையா? நோபடி ரெஸ்ட்ரிக்ட். ஒரு 3:30 எந்திங்க, 4 மணிக்கு எந்திங்க, டைம் ஃப்ரேம் வைக்காதீங்க, சும்மா அப்படியே உட்காருங்க. முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, முந்தின நாள் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் 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 வரும், அதெல்லாம் செட் ஆகிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். இது உண்மை வாஸ்தவம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகுதான் நீங்க இங்க இந்த புகையிலிருந்தே வெளியில வருவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உள்ள போங்க. உள்ள போனீங்கன்னா அப்புறம் முதல்ல பாடி கான்சியஸ் இருக்கும், அப்புறம் மைண்ட் கான்சியஸ் இருக்கும், அப்புறம் நீங்க நல்லா தியானம் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கும் உங்க குருவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு ரொம்ப ஸ்டேபிளா இருந்தால், நீங்க யார குருன்னு வச்சிருக்கீங்களோ அந்த குருவுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு ஆழமான உறவாக இருந்தா ரொம்ப ஈஸியா உங்களை கூட்டிட்டு போயிடும். குருவே நம்பாம நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு கொஞ்சம் மனோசக்தி கிடைக்கும். என்ன தியானம் பண்ணுறாங்களே, ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே, அது வந்து ஃபேனையெல்லாம் நிறுத்தலாம். தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப உயர்வானதும் கூட. குளிச்சுட்டு தான் செய்யணும்னா எந்த கட்டம்